தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ முக்கியமான ஒரு அப்டேட், புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரி சென்டாக் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீட் தொடர்பானது, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் இது இல்லாமல் பிவிஎஸ்சி இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைனில் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், சென்டாக் புதுச்சேரி .in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து நீட் வேணும். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கோர்ஸுக்குமே நீட் வேணும். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிவிஎஸ்சிக்கு வந்து நீட் தேவையில்லை, அதாவது வெட்டினரி சயின்ஸுக்கு நீட் தேவையில்லை. ஆனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீட் குவாலிஃபை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து புதுச்சேரியில் உள்ளே வர முடியும் பிவிஎஸ்சி கோர்ஸுக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இது எல்லாத்துக்கும் சேர்த்து. அதனால் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இமிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் எப்போன்றது அந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் முக்கியமான ஒரு மூணு விஷயம் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க, அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்பொழுது அதில் ரேங்க், உங்களோட ரேங்க் என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேங்க் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன என்டர் பண்ணணும்னா உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கை தான் என்டர் பண்ணணும், கம்யூனிட்டி ரேங்க்கை என்டர் பண்ணக்கூடாது. ஸோ ஆல் இண்டியா ரேங்க் மட்டும் தான் நீங்கள் என்டர் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுங்க, அதை சொல்லியிருக்காங்க தெளிவாகவே. அதே போல் ஓபிசி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரீமி லேயர் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓபிசி ஸ்டூடெண்ட் வந்து நான் கிரீமி லேயர் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதை பற்றி டீட்டெயில் தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ நான் கிரீமி லேயர் அப்படின்னா என்ன, எப்படி எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி இந்த இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் இண்டியா ரேங்க் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், அது பிவிஎஸ்சியாக இருந்தாலும் சரி மற்ற கோர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ புதுச்சேரி ரெசிடென்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, புதுச்சேரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க அஃபிடேவிட் வந்து கொடுக்கணும். அஃபிடேவிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்வொகேட்டுக்கிட்ட போயிட்டு அஃபிடேவிட் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அவங்க சில டாக்குமெண்ட் கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது வந்து எதில் நீங்கள் ஃபில் பண்ணணுன்றது சென்டாக்கோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதிலே உங்களுக்கு அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. எது அப்படின்னா அஃபிடேவிட், நீங்கள் வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு அஃபிடேவிட் கொடுக்கணும். புதுச்சேரி கேண்டிடேட் மட்டும் கொடுத்தா போதும், அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நேற்று. லாஸ்ட் டேட்டு 25ஆம் தேதி இந்த மாதம், செப்டம்பர் 25ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக புதுச்சேரி ஸ்டூடெண்ட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பிவிஎஸ்சி அண்டு பிஏஎம்எஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.